நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களை, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், தகவல்கள், அரசனுடைய திட்டங்கள், சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, பல்வேறு நண்பர்களும் நேயர்களும் தொடர்ச்சியாக கேட்டு வலியுறுத்திட்டு இருக்காங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிக்கான சலுகைகள் என்ன, மாற்றுத்திறனாளிக்கான உரிமைகள் என்ன, பல்வேறு இடங்களில் 100 நாள் வேலை திட்டம் கிடைக்க மறுக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம் எங்கெல்லாம் கிடைக்கும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. அந்த கேள்விகள் அனைத்திற்கும் விடையளிக்கக்கூடிய காணொலியாகத்தான் இன்றைய காணொலி அமைந்திருக்கிறது. இந்த காணொலியில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் வேலை திட்டத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மோடு, அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான், நீங்கள் நல்லா பார்த்துட்ருப்பீங்க, தூய்மை பாரத இயக்கத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமநிதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நம்ம மாற்றுத்திறனாளிகள் நம்மிடம் எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஓகே, இப்போ 100 நாள் வேலை திட்டங்கிறது எப்போ, யாரால், எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 100 நாள் வேலை திட்டங்கிறது வந்து மிகு மன்மோகன் சிங் இந்திய பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. இது முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில மாவட்டங்களில் பரிச்சாத்தமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னர் வந்து மாநிலம் முழுவதுமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இது ஊரக பகுதியில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாக. இந்த வருடத்திலிருந்து மாநில அரசாங்க நிதியின் மூலமாக நகராட்சி பகுதிகளிலும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகள்னால் எதை சொல்கிறீங்க? ஊரக பகுதிகள்னால் கிராம ஊராட்சிகள். கிராம ஊராட்சிகள். இப்போ அந்த திட்டம் கொண்டு வந்ததில், அந்த திட்டத்தில் இப்போ என்னென்ன வகையான பணிகள்லாம் அதில் கொடுக்குறாங்க? அதில் குறிப்பாக வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து நீர்நிலைகளை, பொது சொத்துக்களை பராமரிப்பதற்கான பணிகள் வந்து பிரதானப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா குளங்களை தூர்வாருவது, வாய்க்கால்களை வந்து பராமரிப்பது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஒர்க் கூட எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பொது பணிகள் சம்பந்தமான விஷயம். அப்புறம் வந்து இண்டிவிஜுவல், அதாவது தனிநபர் வேலைகள்னு பார்த்தோம்னா வந்து நம்ம இப்போ ஹவுசிங்கு, வீடு கட்டுவது கூட பிஎம்ஐ வீட்டில் கூட வந்து நம்ம 90 நாட்களுக்கு வந்து மகாத்மா காந்தியில் வந்து ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர் வந்து வேலை பார்த்துக்கலாம். அது இல்லாமல் வந்து அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், நூலக கட்டடங்கள், இந்த மாதிரியான பொது சொத்துக்கள் கட்டுமான பணிகளுக்கும் இப்போ இந்த இதிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்புக்கான ஆடு மாடு கோழி கொட்டைகள் அமைத்து கொடுப்பது, அப்புறம் வந்து விவசாய நிலங்களில் வந்து கல் வரப்புகள், மண் வரப்புகள் அமைத்து கொடுக்கறது, பண்ணை குட்டைகள் அமைப்பது, இந்த மாதிரியான பணிகள்லாம் இந்த திட்டத்திலிருந்து எடுக்கிறாங்க. பொதுவாக இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புறத்திற்கு மிக முக்கியமான வாழ்வாதார திட்டம்னு சொல்கிறோம். ஏன்னா கிராமப்புறத்தை பொறுத்தளவுக்கு அது மிகப்பெரிய வாழ்வாதார திட்டமாக இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து இந்த 100 நாள் வேலையை ஒழிக்கணும், அதனால் விவசாயம் கெட்டுப்போச்சு, 100 நாள் வேலை திட்டமே இருக்கிறதுனால தான் வந்து பல வேலைகள் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் பொதுவாக வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களால் பரப்பிடப்படுது. சில அரசியல் கட்சிகளும் அதுக்கு இரையாகி 100 நாள் வேலை திட்டத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து கிராமப்புறங்க மக்களுடைய, குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஊரக, அந்த மிக வந்து ரொம்ப பின்தங்கிய கிராமத்தில் கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது எந்தெந்த வகையிலாம் பயனளிக்குது? இது மிக சரியான ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஊரக பகுதியில் உள்ள மக்களுக்கான ஒரே அடிப்படையாக இருக்கக்கூடிய வருமானம் என்று பார்த்தா இன்றைக்கி இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தான். ஸோ அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 20,000-25,000 கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலமாகத்தான் வந்து இன்றைக்கி அந்த குடும்பங்கள் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஆடை வாங்குறதா இருந்தாலும் சரி, உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை வந்து இந்த இதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் அவங்களால வந்து பண்ணிக்க முடியுது. விவசாயம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பொதுவாகவே வந்து இன்றைக்கி தண்ணி வசதி இல்லை, பருவமழை பொய்த்து போயிடுச்சு, அப்போ அதனால் வந்து சரியான வேலைவாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமே கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நம்ம முன்னிறுத்தி செய்யும்போது வந்து இந்த திட்டத்தினால் விவசாயம் கெட்டு போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அது புரிதல் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்க முடியும்.
ஏன்னா வந்து இது கிராமப்புறத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வாதாரம் வாழ்வியலை மையப்படுத்திய ஒரு திட்டம். இது வந்து அவர்களுக்கான தினசரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மிக பயனுள்ள திட்டம். இதை நம்ம வந்து அந்த மாதிரி எளிதாக கடந்து செல்லக்கூடாது. 100 நாள் வேலைத்திற்கு இப்போ தற்போது எவ்வளோ ஊதியம் கொடுக்கப்படுது? பொதுவாக வந்து எவ்வளோ ஊதியம், ஏன்னா ஒரு ஒரு ஊரில் ஒவ்வொரு விதமாக கொடுக்குறாங்க. ஒரு ஊரில் வந்து 200 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு ஊரில் 180 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு ஊரில் 230 ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஊதியம் என்பது எந்த அடிப்படையில் வரையறுக்கப்படுது? ஊதியம் என்பது வந்து அது நம்ம மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அதை இன்க்ரீஸ், அதாவது வந்து உயர்த்திக்கிட்டே வர்றாங்க. இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா மிக கம்மியான ஊதியம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது 120 ரூபா 150 ரூபா போயிட்டு இப்போ 256 ரூபா அந்த மாதிரியான ஒரு ஊதிய உயர்வு வந்து நம்ம வருது. அது நம்ம ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்துக்குள்ளே அவங்க ஊதியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா 35 ரூபா வரையிலும் கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதில் ஊதிய உயர்வு வந்து மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய இல்லை. நான் கேட்குற கேள்வி அதுவும் இல்லை, ஒரு தனிநபர் இப்போ எனக்கு வந்து எடுத்திங்கன்னா, இப்போ நான் ஒரு பல்வேறு விதமான பஞ்சாயத்துகளுக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு பஞ்சாயத்தில் வந்து நான் சொல்கிறது மாற்றுத்திறனாளிகள் இல்லை, பொதுவான நபர்களில் ஒரு பஞ்சாயத்தில் 230 ரூபா தராங்க, இன்னொரு பஞ்சாயத்தில் 200 ரூபா தராங்க, 240 ரூபா தராங்க. இப்படி வந்து ஊதியத்தை வந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி நிர்ணயிக்கிறாங்களா? எந்த அடிப்படையில் ஊதியத்தை நிர்ணயிக்கிறாங்க? இப்போ வந்து நம்ம ஒரு நபருக்கான ஊதியம் என்பது இப்போ 256 ரூபா அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த வருடத்திற்கான ஊதியம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு 281 இப்போ இந்த வருஷத்தில் 281 ரூபா அப்படின்னு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த 281 ரூபாய் ஊதியம் வழங்குவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட எம்ஜிஎன்ஆர்ஜியில் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளருக்கு ஒரு அளவீடு செய்து கொடுக்குறாங்க. அது ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் அளவீடு செய்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவீடு செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வேலை பார்க்குறாரா அப்படிங்கிறத வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதன் அடிப்படையில் இவ்வளவு தான் வேலை பார்த்துருக்காங்கங்கிற அடிப்படையில் அவங்க சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து முறையான அதற்குரிய ஆவணங்களில் பதிவு செய்து கொடுக்குறாங்க. அது வந்து அந்த பணியினுடைய தன்மை, அது இண்டிவிஜுவல் ஒர்க்கா அல்லது பொது ஒர்க்கா அல்லது வந்து குளம் தூர்வாடுறாங்களா அல்லது வந்து வாய்க்கால் தூர்வாரியிருக்காங்களா அல்லது கல்வரப்பு அல்லது மண் வரப்பு அமைச்சிருக்காங்களா, அந்த வேலையின் அடிப்படையில் அதுக்குரிய அந்த எஸ்டிமேட்டு மதிப்பீடு ப்ளஸ் வந்து அதுக்குரிய ஷெடியூல் ஆஃப் ரேட் என்ன இருக்குதோ, ஸோ அந்த அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வேரியேஷன் ஆகும். ஒரு ஒரு பகுதியில் உள்ள தொழில்நுட்ப அலுவலர் வந்து எப்படி அதை வந்து டிசைட் பண்ணுறாரோ அதன்படி ஆகும். இப்போ எனக்கு கிராமப்புறத்தில் கூடிய மாற்றுத்திறனாளிக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ ஒரு 100 நாள் வேலை வேணும் அப்படின்னா அவங்க முதல்ல என்ன செய்யணும்? அவங்க சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தில் போய் எனக்கு இந்த 100 நாள் வேலை வேணும் அப்படிங்கிறதுக்கான விண்ணப்பம் எழுதி கொடுக்கணும். பஞ்சாயத்து விண்ணப்பம் வெள்ளை பேப்பரில் எழுதினாலே போதுமா? வெள்ளை பேப்பரில் எழுதினாலே போதும். வெள்ளை பேப்பரில் எழுதி வந்து எனக்கு நான் இந்த அதுக்குரிய அந்த பஞ்சாயத்தில் தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களோட அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அல்லது பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி இந்த மாதிரி எனக்கு வேலை வேணும்னு அவர் கொடுத்தா போதும். என்னென்ன மாதிரி ஆவணங்கள் இணைக்கணும்? அதில் வந்து ரேஷன் கார்டு அல்லது வந்து ஆதார் இந்த மாதிரியான ஆவணங்கள் கொடுத்தாவே போதும். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து வேலை வந்து புதுப்பிச்சுட்டே இருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு வேலை ஒரு ஆண்டு நிதியாண்டு என்பது ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கி மார்ச் 31ஆம் தேதி முடியுது. இப்போ மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை என்பது ஒரு தடவை வாங்கினோம்னா இப்போ உங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து லைஃப் டைம் அடையாள அட்டை, நம்ம அந்த அடையாள அட்டை பயன்படுத்திட்டு இருக்கோம். இதே மாதிரி 100 நாள் வேலைக்கான அட்டை என்பது ஒரு தடவை நம்ம பதிஞ்சு வாங்கிட்டோம்னா அதே அட்டையை நம்ம லைஃப் லாங் பயன்படுத்த முடியுமா, இல்லை வருஷம் நம்ம ரினியூவல் பண்ணணுமா, அந்த அட்டையை கொடுத்துட்டு வேறு புதுப்பிக்கணுமா? இல்லை, இப்போ புதுப்பிக்கிறதுங்கிறது வந்து அதில் என்ன நடைமுறை கொண்டுட்டு வராங்களோ அது இப்போ வருஷம் புதுப்பிக்கிறாங்க. இப்போ சில நேரங்களில் வந்து அந்த அட்டையினுடைய தன்மையை மாற்றுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஏற்கனவே ஒரு விதமான ஆவணம் இருக்குது, ஸோ அந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு அதை வேறு விதமான ஒரு ஆவணமாக மாற்றுறாங்க, அடுத்து வந்து இணைப்பு அதில் சேர்க்க வேண்டியது இருக்குன்னா அப்போ புதுப்பிக்கணும். அப்போ வருட வருடம் புதுப்பிக்கணும். இதில் வந்து இந்த அட்டைகள் வந்து இப்போ வருட வருடம் புதுப்பிக்கிற போது இதில் பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? இந்த அட்டையை புதுக்கிறதுனா நான் பஞ்சாயத்து தலைவர் சொன்னால் தான் செய்வோம், பஞ்சாயத்து தலைவருடைய ஆதிக்கம், அவங்க சொல்லாட்டி இந்த வேலைகள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் 100 நாள் வேலைக்குமான உறவு என்ன? ஏன்னா அதாவது வந்து பஞ்சாயத்து தலைவர் தான் அந்த வேலைக்கான முக்கிய நபராகவும் இருக்கிறார். ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்குள்ளே தான் அது நடக்குது. அந்த பஞ்சாயத்து தலைவர் என்பவர் வந்து அந்த பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாளியாக அவர் மாறிவிடுகிறார். ஸோ அதில் வந்து அவருக்கு அதில் பொறுப்பு இருக்குது.
அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் நம்மளுடைய பஞ்சாயத்துடைய மக்கள் இவர்களுக்கு வந்து நம்ம நன்மை செய்யணுங்கிற அந்த சமூக கண்ணோட்டத்தோடு அவர் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஸோ அவர் ஏதாவது வந்து தனக்கு விருப்பப்பட்டவர்கள் விருப்பம் இல்லாதவர்கள் இவர் வந்து பஞ்சாயத்துக்கு மேலே ஏதாவது பழி சொல்லக்கூடியவராக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதாவது ஒரு முடக்குவாதம் பண்ணால் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். மற்றபடி பஞ்சாயத்து தலைவருக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அந்த கடமையின் அடிப்படையில் அவருக்கு இதில் பொறுப்பு இருக்குது. இந்த அட்டை புதுப்பித்தலுக்கோ இல்லை அட்டை புதுசாக வாங்குறதுக்கோ பணம் ஏதாவது நான் கட்டணுமா? தேவையில்லையே. அப்போ சில பஞ்சாயத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை புதுப்பிக்கிறதுக்காக வந்து பணித்தள பொறுப்பாளர்கள் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா பணம் 100 வேணும், 200 வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்களில், நான் எந்த இடம்னு குறிப்பிட்டு சொல்ல வரல. இது வந்து சரியான நடைமுறையா? இது சட்டப்படி தவறா சரியா? இல்லை 200 ரூபா 300 ரூபா கேட்குறாங்கன்னா அதுக்கு பஞ்சாயத்தில் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்துலேயும் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய விதிமுறை என்னன்னா அவங்க எந்த ஒரு பணம் வாங்கினாலும் அதுக்குரிய ரசீது கொடுக்கணும். அப்போ பல்வகை ரசீது அவங்க கொடுக்குறாங்களா? ரசீது கொடுக்காம பஞ்சாயத்து தலைவர் வாங்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்காக சும்மா ஒரு 100 ரூபா வாங்குறாங்களே, அது தவறு. அவங்க எந்ததுக்குமே வந்து ரசீது இல்லாமல் அவங்க பணம் கேட்குறாங்கன்னா அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அது தவறாக தான் பார்க்க முடியும். இப்போ இந்த நான் வந்து 100 நாள் வேலைக்கான அட்டையை நான் கொடுத்துட்டேன், அட்டையை வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ரோல் என்னை வந்து பணித்தளத்துக்கு நான் போயிட்டேன். இப்போ என்னுடைய வருகை பதிவேடு நான் வேலைக்கு வந்திருக்கேனா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் யார் வந்து அதை கணக்கெடுக்கிறாங்க? இது இந்த வேலைகள் வந்து அரசாங்கத்துக்கு அதாவது ஒரு இணைப்பு பாலமாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பணித்தள பொறுப்பாளர், அதுக்கடுத்து வந்து கிளர்க்கு, அதுக்கடுத்து ஓவர்சீஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒவ்வொருத்தருடைய பணிகள் எந்த மாதிரியாக வரையறுக்கப்பட்டிருக்கு? பணித்தள பொறுப்பாளருடைய வேலை என்ன, அந்த பணித்தள அதே மாதிரி கிளர்க்குடைய வேலை என்ன, அந்த ஓவர்சீஸ்ன்னு சொல்கிறாங்களே அவருடைய பணிகள் என்ன, அப்புறம் பிடிஓன்னு சொல்கிறாங்களே அவருடைய பணிகள், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இவர்களுடைய பணிகள் எந்தெந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கு? இல்லை இப்போ இந்த பணிகளை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறையா சொல்லணும். சுருக்கமாக சொல்லணும்னா வந்து பணித்தள பொறுப்பாளர் வந்து வருகையை உறுதி செய்பவர், அதை வந்து ஆவணப்படுத்துபவர். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி இவங்க வந்து அந்த வேலையை தேர்வு பஞ்சாயத்து செக்ரட்டரியும் பஞ்சாயத்து தலைவரும் நம்ம பஞ்சாயத்துக்கு என்ன மாதிரி இந்த திட்டத்தின் கீழே என்ன மாதிரியான வேலைகளை எடுக்கலாம், ஸோ அந்த எடுக்கப்பட்ட வேலைகளுக்கான நிர்வாக அனுமதியை வாங்கி அதற்கு எத்தனை பணியாளர்களை வந்து நம்ம இதுக்கு விடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த இடத்துல அவருக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறது, அது தடையின்றி அந்த வேலை செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொடுப்பது, அல்லது அந்த பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது சரியாக நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குற விஷயம் ஒன்று மேற்பார்வை செய்கிறது. ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் வந்து அவங்க இன்னைக்கு அல்லது வந்து இந்த வாரத்திற்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குழு குழுவாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ இது வந்து ஏ குழு அல்லது பி குழு சி குழு அப்படிங்கிற மாதிரி குழுவாக பிரிக்கலாம், அல்லது வந்து ஒரே இதில் வந்து வேலை செய்ய சொல்லலாம். அப்படி வேலை செய்யும்போது அதில் எத்தனை பணியாளர்கள் வந்து அதில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம அந்த 281 ரூபா சம்பளம் கொடுக்கணும்னா அவங்க என்ன மாதிரியான குவாண்டம் ஆஃப் அதாவது வந்து என்ன அளவிலான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத அளந்து விடுறது, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக அவங்க செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து அளவீடு முடித்து அதற்கான எம்புக்கு மெஷர்மெண்ட் புக்கெல்லாம் எழுதி அதை பில்லை ஃபைனல் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதுக்கு பிடிஓ விபியோட வேலை என்னவாக இருக்கும், வில்லேஜ் பஞ்சாயத்தோட வேலை என்ன இருக்கும்னா இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக அவர் தான். இந்த வேலைகள் வந்து சரியான வேலைகள் எடுத்திருக்காங்களா, அது சரியாக வந்து நடைமுறைப்படுத்தப்படுதா, அதில் ஏதாவது வந்து குறைபாடுகள் இருக்கா அல்லது வந்து அத்துமீறல்கள் இருக்கா அல்லது தவறுகள் எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் கண்காணித்து அது சரியாக இதாகுதாங்க அதை பார்த்துட்டு அது முறையாக சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு சம்பளத்தை ரிலீஸ் செய்து அது இப்போ எஃப்டிஓ மூலமாக சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக கரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் போகிற வரையில் அவர் பார்க்குறது அவர் வேலை. பணித்தளத்துக்கான அட்டைகள் கொடுக்குற போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரேஷன் கார்டு பழைய ரேஷன் கார்டு நம்ம வச்சுருந்தோம். அப்போ பழைய ரேஷன் கார்டில் வந்து வெள்ளை கலர் ரேஷன் கார்டு வந்து ஜீனி கார்டு, காவி கலர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான கார்டு, பச்சை கலர் கார்டு வந்து பொதுவான கார்டுன்னு சொல்லி ரேஷன் கார்டு இருந்துச்சு. அது மாதிரி வந்து 100 நாள் அட்டையிலையும் கூட நீல நிற அட்டை, வெள்ளை கலர் அட்டை, அந்த மாதிரி எத்தனை வகையான அட்டைகள் இருக்குது 100 நாள் வேலையில்? 100 நாள் அட்டையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு தனியாக அவங்க அட்டையை வந்து அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு இது சொல்லியிருக்காங்க, அதில் நீல நிறத்தில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதானே மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்கும் நீல நிற அட்டை அப்படி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்ன மாறுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? என்ன மாறுனா நாமினல் மாஸ்டர் ரோல், இதுதான் அதை வருகை பதிவேடு, அதுதான் என்ன மாறுங்கிறது. இப்போ மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு தனியாக என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது ஒன்று அது எந்த அளவுக்கு
எல்லாரோடையும் தான் அவங்க எடுப்பாங்க எடுப்பாங்க. ஆனாலும் கூட பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 281 ரூபா சம்பளம்ங்கிறது வருது. ஆனால் சில நேரங்களில் வந்து பொது பிரிவினரோடு நம்மளை சேர்த்து போட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா வழக்கமான பொதுமக்களுக்கு வரக்கூடிய 220, 210 இந்த மாதிரியான சம்பளங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அப்போ தனி என்னமாரா போடுகிற போது இவங்களுக்கு வந்து முழுமையான சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அல்லவா? ஏன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் தனி என்னமார் போட முடியாது. அதே ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு 15 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான தனி என்னமாருங்கிறது அவங்களுடைய அவங்களுக்கான ஊதியத்தை முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும்ல. அது சரிதான், நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு தான். இப்போ பொதுவாக அந்த அளவு இப்போ இதில் உள்ள விஷயம் என்னென்னா வந்து மாற்றுத்திறனாளிகள் 50 மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அளவீட்டில் அவங்க 100% வேலை செஞ்சால் 281 ரூபா அப்படின்னா இவங்க அதில் 50% செஞ்சாவே அவங்களுக்கு 281 ரூபா தரணும். இதுதான் இருக்கிற நாம்ஸு. ஸோ இதை வந்து அவங்க அப்போ அளவு அந்த 50% அளவு அவங்க வேலை செஞ்சுருக்காங்களாங்கிறத மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம அவங்க கொடுக்க வேண்டியது தான். ஸோ அப்போ இது வந்து கீழே நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல். அப்போ என்எம்ஆரில் வந்து என்ன பிரச்சனை, இப்போ இஎன்எம்ஆர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த இஎன்எம்ஆர் கொண்டு வர்றதில் ஒரு கிளஸ்டருக்கு ஒரு என்எம்ஆர் அப்படிங்கிற மாதிரி போடும்போது, கிளஸ்டர்னா என்ன, கிளஸ்டர்னால் தொகுதி. இப்போ நம்ம இந்த ஏபிசின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ ஒரு ஒரு வேலை நடக்குது அப்படின்னா ஒரே இடத்துல வந்து ஒரு 150 பேர் 200 பேர் வேலை பார்க்க முடியாது. அப்போ ஏ ஒரு ஒரு கிளஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு கிளஸ்டரில் வந்து 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 50 பேர்த்துக்குரிய பகுதிகளை பிரித்து கொடுப்பாங்க. ரெண்டாவது கிளஸ்டரில் ஒரு 50 பேர்னா அது மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. அப்போ இந்த கிளஸ்டருக்குள்ளே இந்த 50 பேர்த்துக்குள்ளே ஒரு 2 பேர் மாற்றுத்திறனாளியாக இருக்கும்போது அதை தனியாக ஒரு என்எம்ஆர் எடுத்து போடுறதுக்கான இஎன்எம்ஆரில் வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கணும். ஆனாலும் வந்து இதை உள்ளே இருக்கும்போது இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான முக்கியத்துவத்தை வந்து அந்த பணித்தள பொறுப்பாளர், இவர் மாற்றுத்திறனாளி, இவருக்கு இந்த விஷயத்தை செய்து தருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் இது நம்மளுடைய சமூக கடமைன்னு அவர் செஞ்சார்னாவே போதும். இப்போ இந்த ஊதியம் என்பது 281 சொன்னீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த ஊதியம் வந்து எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, எந்த முறையில் அந்த ஊதியமானது அவர்களுக்கு கொடுக்கப்படுது, ரொக்கமாக கையில் கொடுக்குறாங்களா இல்லை வங்கிகள் மூலமாக கொடுக்குறாங்களா, அது எப்படி எந்த நடைமுறையில் அவங்களுக்கு ஊதியமானது வழங்கப்படுது? அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க என்எம்ஆர் என்எம்ஆர்லாம் அவங்களுடைய பதிவேடுகளுக்கு இதானதுக்கு அப்புறம் வந்து அந்தந்த வாரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வியாழக்கிழமை வேலை ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருது அந்த என்எம்ஆர் வந்து அலுவலகத்துக்கு வர சொல்லி அதுக்குரிய மகாத்மா காந்தி தேசிய ஊரடைப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ஏற்றிடுறாங்க. அதில் ஏற்றிட்டு எஃப்டிஓ முறையில் அந்த சம்மந்தப்பட்ட பயனாளினுடைய வங்கி கணக்கிற்கு தான் அது போகுது. இதில் இப்போ மாற்றுத்திறனாளிகளில் எல்லா வகையான மாற்றுத்திறனாளிக்குமே வேலை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சிலர் என்னக்கனா எனக்கு மனநல ஒரு சில இடங்கள்லேருந்து பிரச்சனை வருது, அவர் மனநல பாதிப்பு மனநல பாதிச்சிருக்காரு, மன வளர்ச்சி குண்டியவராக இருக்காரு, பார்வை இல்லாதவருக்கு அவர் எப்படி வேலை செய்வார், அவருக்கு நான் 100 நாள் அட்டை தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது சட்டத்தை சொல்லப்பட்டிருக்கா? அப்படி இல்லை, அதாவது வந்து சட்டத்தில் அப்படி சொல்லப்படலை. அதாவது 18 வயதுக்கு மேல் உள்ள வேலை செய்வதற்கு தகுதியான யாரும் இதை அப்ளை பண்ணலாம், ஸோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் மாற்றுத்திறனாளியால் வேலை செய்ய முடியலன்னா அவரால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான புரிதல் தான் அதில் இருக்குது. புரிதல் இருக்குது, ஆனாலும் கூட ஒரு மனிதா அதாவது 1000 தான் சட்டம் சொன்னாலும் மனிதாபிமானம் ஒன்று இருக்குல்ல, அந்த மனிதாபிமானம் நடத்த கொடுக்கலாம் கொடுக்கலாம். அதுக்கு நான் அதான் அது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனை வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஒவ்வொருத்தருக்குமான இப்போ நம்ம 50% வேலை செய்தால் முழு சம்பளம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு கை இழந்த, கால் இழந்த, கண் தெரியாத, காது கேளாத, வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருந்தும். ஆனால் அதே டயத்தில் முழுமையாக ஒரு 100% மாற்றுத்திறனாளியாக நீ இருக்கக்கூடியவங்க இந்த திட்டத்தில் பயன்படக்கூடிய வகையிலான அம்சங்களை இதில் சேர்க்கப்படணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம லோக்கலில் உள்ளூரில் இருக்கக்கூடிய கருணை அடிப்படையில் ஏதாவது பண்ண முடியுமே தவிர சட்ட ரீதியாக நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதில் மிக குறைவு. ஓகே, இது 100 நாள் வேலை என்பது மாற்றுத்திறனாளிக்குன்னு தனியாக ஒரு குடும்பத்தை, இப்போ நான் என் குடும்பத்தில் இருக்கேன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அந்த வேலை என்பது ஒரு குடும்பத்துக்கான 100 நாள் வேலையா இல்லை ஒரு தனிநபர் மாற்றுத்திறனாளிக்கு தனியாக 100 நாள் வேலை, மற்றவங்களுக்கு தனியாக 100 நாள் வேலை கொடுப்பாங்களா இல்லை இது எந்த அடிப்படையில் வேலை வழங்கப்படுது? மிகச்சரியான கேள்வி. இப்போ இந்த 100 நாள் வேலை என்பது ஒரு குடும்பத்திற்கான 100 நாள் வேலை. அதில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா வந்து 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா இவர் 25 நாள் போனால் அந்த அம்மா 75 நாள் தான் போக முடியும். அதே மாதிரி இவர் 50 நாள் போனால் அந்த அம்மா 50 நாள் தான் போக முடியும். இதுக்கு இடையில் ஒரு மாற்றுத்திறனாளி அந்த குடும்பத்தில் இருக்கார், 3வது நபர், அவருக்கு வேலையே கிடைக்காமல் போனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாற்றுத்திறனாளிக்குன்னு தனியாக அதில் வேலை வந்து இல்லை, ரைட்டுங்களா?
அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து இதில் போய் ஒரு ஏதோ சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு அங்கே போய் உட்காந்து நம்ம பையனோ அல்லது வந்து நம்மளுடைய பொண்ணோ அங்கே போய் உட்காந்துருந்தா நமக்கு வந்து பகுதி வேலை செஞ்சால் நமக்கு சம்பளம் வரும், நாம் வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து மாற்றுத்திறனாளிக்கு விட்டு கொடுத்தா தான் இதில் வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி இந்த மாற்றுத்திறனாளிக்குன்னு சொல்லி இதில் அந்த 100 நாளில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அது நம்ம அப்படி ஒரு திட்டம் கொண்டுட்டு வரணுங்கிறது தான் விருப்பம். அப்படின்னா தான் வந்து அவங்களுக்கான அந்த குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கும். அந்த மாற்றுத்திறனாளி ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த குடும்பத்திற்கு வந்து கூடுதலாக 50 நாட்களோ அல்லது 100 நாட்களோ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கென்று வேலை வாய்ப்பென்று கொடுக்கணும். வேலை கல்யாணம் ஆகி தனியாக ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தனியாக 100 நாள் கொடுத்துருவாங்க? தனியாக கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய கணவனோ மனைவிக்கோ தனியாக ஒரு 100 நாள் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கான 200 நாளாக மாறிடுது. அப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணுக்கோ அல்லது வந்து 18 வயது நிரம்பிய ஒரு நபருக்கோ அவங்களுக்குன்னு ஒரு 100 நாள் இருந்து அதன் மூலியமாக ஒரு 25,000 வருஷத்துக்கு வருதுன்னா அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு எப்படி உணவு கொடுப்பாங்க? அவங்களுக்கான ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான பண்டிகை காலங்களில் எப்படி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க? அவங்களுக்கான கவனிப்பு என்ன மாதிரி இருக்கும்? ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கென்று தனியாக ஒரு 100 நாளை ஒதுக்கீடு செய்து அதை அவர்கள் மூலமாக நேரடியாக வருமானம் வர்றதுக்கு மாதிரி வழி இருக்கும்போது தான் அது ஒரு சமூக மறுவாழ்வாக அது அமையும். இப்போ பணித்தளத்துக்கு பொறுத்தளவுக்கு பொதுவாக அவங்களுடைய வசிப்பிடத்துலேருந்து ஒரு வேலை வந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் ஏதாவது இருக்கா? பொதுவாக வந்து சில நேரங்களில் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் தள்ளி போக வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து பல கிராமங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோ வச்சு மொத்தமாக ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 ரூபா போட்டு அங்கே போய் இறங்கிக்கிற மாதிரி திரும்ப வேலை முடிச்சுன்னா திரும்பி வர மாதிரி இருக்காங்க. பொதுவாக வந்து அது ஏன்னா அவங்களுக்கும் வேலை வேணும், 2 கிலோமீட்டருக்குள்ளே வேலைன்னா எனக்கு வேலை இல்லை இருந்தால் தான் நான் கொடுப்பேன், அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வருது. பொதுவாக வந்து சட்டம் நான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்குள்ளே வேலை கொடுக்கணும் ஆக்சுவலாக வந்து அந்த உள்ளூர் பகுதியிலேயே வேலை கொடுக்கணும். உள்ளூர் பகுதியிலேயே வேலை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிலோமீட்டருக்குள்ள அதை விட குறைவாக அவர்கள் எளிமையாக போயிட்டு வரக்கூடிய அளவில் வந்து வேலை கொடுக்கணும். அதை எடுத்து அவங்க வந்து ஒரு போக்குவரத்தில் தான் போகணும்னா அது பஞ்சாயத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். வாகன வசதி உட்பட அவங்க ஏற்பாடு உட்பட அவங்க அதை செய்யணும். நடைமுறையில் வந்து பல நேரங்களில் வந்து இவங்களே போய் வேலையை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும். சில இதில் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அல்லது வந்து பஞ்சாயத்தே கொண்டுட்டு போய் விடணும்னா பஞ்சாயத்தும் அதற்கான ஏற்பாடுகளை அங்கங்கே செய்யும். ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லைன்னு தான் தோணுது. இருக்காது. இவங்க நமக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பணியாளர்களே அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வருவாங்க. சரி, பொதுவாக வந்து பணித்தளத்தில் வந்து போனோம்னா அந்த பணித்தளத்தில் லெஜரில் கையெழுத்து போட்டோம்னா திரும்ப வந்து லெஜர்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம அதாவது ஒரு சிறையில் மாறத்தான் ஒரு ஜெயிலுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த ஜெயில் விட்டு வெளியில் வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இப்போ நம்ம போய் ஒரு லெஜரில் கையெழுத்து போட்டு விட்டுட்டு சில மாற்றுத்திறனாளிகள் மட்டும் நான் சொல்ல பொதுவாகவே சில பேர் வந்து தமக்கு உண்டான அதிகாரம் அல்லது பணித்தள பொறுப்பாளரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு ஜாலக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடுறாங்களே, அந்த மாதிரி வெளியே போகிற போது இது வெளியே போகிறது சரியா? அப்படி வெளியில் போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெற்றா இது என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் சிக்கல்களை யாராருக்கெல்லாம் உருவாக்கும்? அதாவது வந்து நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணிக்காலம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த காலத்தில் அங்கே தான் இருக்கணும். ஸோ அதை விடுத்து அவங்க வெளியில் போய் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து அது தொடர்புடைய இப்போ என்எம்ஆரில் அவர் கையெழுத்து போட்டு போயிருந்தார்னா அது தொடர்புடைய எல்லா பேருக்குமே அதில் பிரச்சனை வரும். அது பணித்தள பொறுப்பாளர் ஆரம்பித்து பஞ்சாயத்து செயலர் பஞ்சாயத்து தலைவர் ஏன்னா எல்லாருமே அந்த என்எம்ஆரில் கையெழுத்து போடக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அது எல்லா பேமெண்ட்டு அதாவது அது பில் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை கண்டுபிடிக்கப்படாமல் பில் எழுதியிருந்தால் ஓவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலாம் அந்த பிரச்சனை கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் வீடியோவுக்கு. ஸோ எல்லாருக்குமே அது பிரச்சனை இருக்குது. சப்போஸ் வெளியில் போய் அந்த சம்மந்தப்பட்டவர் வெளியில் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் வெளியில் போகிறார் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது, அப்போ இது எல்லாருக்குமான சிக்கல் ஆக்சிடென்ட் அதாவது விபத்து என்பது எந்த இல்லை விபத்துங்கிறது எல்லாம் உறுதிப்படுத்த முடியாது. நான் இங்கே நான் இருக்கேன் இப்போ உட்காந்துருக்க நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம், இந்த நிமிஷம் பில்டிங் இருந்து இடிஞ்சு விடுமானா உலகிற்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அப்போ விபத்துங்கிறது எந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு தான். அப்படி ஒரு வேளை விபத்து ஏற்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? இல்லை பாதிப்புகள் வந்து ஏன் அவர் பணித்தள பொறுப்பாளர் தான் மிக முக்கியமான பதிலாளியாக மாறுவார். ஏன்னா அவர் வேலை செய்துக்கிட்டு இருக்க டயத்தில் அவர் எப்படி வந்து நீங்கள் வெளியில் விட்டீங்க அப்படின்னு பிரச்சனை வரும். சரி, இப்போ பணித்தள பொறுப்பாளர்களுக்கான பொறுப்புகள் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அவர் வருகை பதிவு பண்ணுறது, இதில் மாற்றுத்திறனாளிகளும் பணித்தள பொறுப்பாளர்களாக இருக்கலாமா?
மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை. அவருக்கு அது அந்த பணித்தள பொறுப்பாளர் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நிலையில் அவர் இருக்காருன்னா அதை அவர் செய்யலாம். இப்போ மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வருஷத்தில் 100 நாள் வேலை. அப்போ பணித்தள பொறுப்பாளருக்கு சில பஞ்சாயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 200 நாள் 300 நாட்கள்லாம் பணித்தள பொறுப்பாளருக்கு தொடர்ச்சியாக ஒரே ஆள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய காதுகளுக்கு வருது. அப்படி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கா அவங்களுக்குன்னு அவங்க வந்து சிறப்பு பணியாளராக இல்லை வந்து அவங்க வந்து அரசாங்கத்தால் நேரடியாக நியமிக்கப்படக்கூடிய பணியாளராக பணித்தள பொறுப்பாளர் எந்த விதத்தில் தேர்வு செய்யப்படுகிறார், அவருடைய வேலைக்கான நாட்கள் எவ்வளவு, மற்றவர்களுக்கு போல தான் அவங்களுக்கும் இருக்கா, இல்லை எந்த மாதிரியான வேலைகள் இருக்குது, அவங்களுக்கான ஊதியம் மொத்தமாக சேர்த்து சொல்லிருங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து அவங்க பணித்தள பொறுப்பாளர்களுக்கு முழுமையான வேலையெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு 100 நாள் அந்த அடிப்படையில் தான் தரப்படுது. அதில் வந்து சில பஞ்சாயத்தில் வந்து லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது சட்டப்பூர்வமானதாக இருக்காது. அது எங்கெல்லாம் புகார் வருதோ அங்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அந்த புகார் சென்றடையும் பொழுது அதை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை கரெக்டாக செய்வாங்க. சில பகுதியில் இந்த மாற்றுத்திறனாளி இந்த பணித்தள பொறுப்பாளரே இருக்கும் பட்சத்தில் நமக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அது சரியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஊதியம் வந்து அவங்களுக்கு முழு ஊதியம் வழங்கும், 280 ரூபா ஊதியம். இப்போ நீங்கள் புதுசாக சொன்னீங்க இந்த கிராமத்தில் மட்டும்தான் இப்போ வேலை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ நகர்ப்புறங்களில் வந்து புதுசாக வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை பரிச்சாத்திரம் முறையில் தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்கு. நம்ம மாவட்டத்தில் கூட முட்டச்சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டிலையும் தாடிக்கொம்பு பேரூராட்சியிலையும் இந்த வேலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையும் உங்களுடைய வரம்புக்கு உட்பட்டு வருதா, இது எந்த டீம் வந்து அதை பார்வையிடுறாங்க, இதுக்கான ஊதியம் இதில் இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை என்பது அதில் திட்டமிட்ட மாதிரி எனக்கு தெரியல, அதுக்கான திட்டங்களும் இது வரைக்கும் நான் படிக்க முடியல. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது இதை பொறுத்தவரையில் நம்ம மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம், அப்போ ஊரகம் தான் அந்த திட்டத்தில் இருக்குது. இது வந்து மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு, நகர்ப்புறத்தில் உள்ள மக்களுக்கும் பயன்பெறும் வகையில். ஸோ அது வந்து நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நிறைய நகராட்சிகள் வந்து ஊரகப்பகுதி மாதிரியான பகுதியாக தான் இருக்குது. அது எல்லா நகராட்சியையும் நம்ம வந்து பேரூராட்சியும் வந்து நம்ம பெரிய இதாக நகர்ப்புறமாக நம்ம யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த திட்டம் வரவேற்கப்படக்கூடிய திட்டம். அதை பரிட்சாத்தமாக இப்போ தான் நடைமுறை கொண்டு வந்து நம்ம இந்த திட்டம் வந்து ஊரகப் பகுதியில் நடைமுறைப்படுத்தப்படும்போது எப்படி வந்து குளங்கள் வாய்க்கால்களை தூர்வாருனாங்களோ அந்த மாதிரியான பணிகளை இப்போ எடுத்து பரிட்சாத்தமாக அதுக்கு, அதாவது வந்து மாநில அரசாங்கம் மட்டுமே அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதில் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கானதே வந்து என்னென்னா இங்கே இப்போ 15 வருஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய எம்ஜிஎன்ஆர்ஜிலேயே நம்ம இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு இது விஷயத்தை கொண்டு வர முடியல. அப்போ பரீட்சார்த்தமாக பேரூராட்சிகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கறது இப்போதைக்கு முடியாத காரியமாக தான் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா இந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பொதுவாக வந்து நம்மளை மாதிரி கால்கை ஊனமுட்டுறவங்கன்னா நமக்கு பாதுகாவலர் யாரும் தேவையில்லை, நம்மளாக தன்னிச்சையாக செயல்படுவோம், நமக்கு உணர்வு இருக்கிறனால நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதோ இல்லை வீட்டில் வேலை செய்கிறதோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கோம். அதே சமயம் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய பெற்றோராக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த யுகத்தில் வந்து கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல். அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான குழந்தைகளை பெற்றெடுத்தவங்களில் கண்டிப்பாக தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தர் தான் வேலைக்கு போக முடியும், இன்னொருத்தர் வேலைக்கு போக முடியாது, அப்போ அந்த குழந்தை பாதுகாப்பு என்பது இருக்குது. அப்போ இந்த தாய்க்கும் வருமானம் பத்தலை அப்படிங்கிற போது அவங்க 100 நாள் வேலைக்கு போகிற போது என்ன பண்ணுறாங்கன்னா பல நேரங்களில் அந்த குழந்தைகளையும் ஏன்னா அந்த தூக்கிட்டு போயிடறாங்க. 18 வயசு கீழே இருக்கிறாங்க குழந்தைகளை சொன்னால் ஏன்னா 18 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அட்டை போடலாம், 18 வயசு கீழே இருக்கும்போது அட்டை போட முடியாது. அப்போ அவங்கள தூக்கிட்டு போகும்போது அந்த பனித்தளத்தில் அங்கே வெயிலையும் மலையிலையும் காற்றுலையும் வச்சுட்டு அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் மாற்றுத்திறனாளிகளை விடுற மாதிரி எங்களையும் 1-4 மணி நேரத்தில் நீங்கள் ஏன்னா இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 4 மணி நேரம் பணித்தளத்தில் இருந்தால் போதும், 9 மணிக்கு வந்தால் 1 மணிக்கு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் எங்களே 1 மணிக்கு வீட்டுக்கு விட்டால் சரியாக இருக்குமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதை பற்றி மாற்றுத்திறனாளிகளுடைய நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இப்போ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை வந்து பராமரிக்கிறது வந்து அவங்க பெற்றோர் தான் பராமரிக்க முடியும், அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ரொம்ப பிளட்டு அதாவது இரத்த சொந்தத்தில் உள்ளவங்க யாராவது பண்ணுவாங்க, அது கூட மிக குறைவு. அவங்க குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க அம்மா தான் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி ரொம்ப மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை அது ஆணாவோ பெண்ணாவோ இருந்தால் நம்ம நடைமுறையில் பார்த்த வரையில் வந்து அந்த மாற்றுத்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தையினுடைய அம்மா தான் பார்க்குறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வந்து குறிப்பாக பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாற்றுத்திறனாளி உள்ள ஒரு, அதாவது மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து வேலைக்கு போகணுன்னா, ஒன்று இந்த இந்த மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியை பொறுப்பாக யார்ட்டையாவது விட்டுட்டு போகணும், அப்படி இல்லைன்னா அவங்கள வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு போகணும். அந்த மாற்றுத்திறனாளி இந்த அம்மா வந்து அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உயிரோடு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு மனப்பதட்டத்தோடு தான் வந்து கதவை திறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய, அந்த தாய்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வேலைக்கு போகின்ற பொழுது இந்த மாற்றுத்திறனாளியை அங்கே வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டு போயிட்டு திருப்பி வந்து அந்த பொண்ணை அந்த பொண்ணையோ அந்த பையனையோ பார்த்து நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிர் வரும். என்னுடைய கேள்வி வந்து, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 மணி நேரத்தில் மாற்றுத்திறனாளி, இப்போ மாற்றுத்திறனாளிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, 9 மணிக்கு போனால் 1 மணிக்கு வந்தலான்னு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் இப்போ என்னுடைய பெற்றோரையும் அவங்கள விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து நியாயமான கோரிக்கை, அது சம்மந்தமாக சட்டத்தில் ஏதாவது சொல்லப்படுது? அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அவங்க முழு நேரம் இப்போ மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு என்ன, எவ்வளோ நேரம் பணித்தளத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி, இப்போ 2018 நம்முடைய சங்கம், நான் சார்ந்திருக்கூடிய அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வந்து தொடர்ச்சியாக ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தணும். முதலெல்லாம் வந்து 9 மணிக்கு போனால் 5 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் பணித்தளத்தில் 4 மணி நேரம் மட்டும் இருந்தால் போனும், எக்காரணத்தை கொண்டும் பணி நேரத்தினை நீட்டித்தல் கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகள் எத்தனை மணிக்கு போகலாம், எத்தனை மணிக்கு வரலாம்? அதான் இப்போ என்னென்னா, நீங்கள் அந்த 4 மணி நேரம், 8 மணி நேரம் வேலை ரைட்டுங்களா, இப்போ 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ 8 மணி நேரம் அவர் என்ன வேலை பார்க்கணுமோ அதில் பாதி வேலை பார்த்தா முழு சம்பளம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கக்கூடிய விதிமுறை. இப்போ இதில் இதை எப்படி வந்து திருப்பி அதுக்குள்ளே ஒரு துணை விதி எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரங்கிறத வந்து பகுதியாக 4 மணி நேரம் ரைட்டுங்களா, 4 மணி நேரங்கிற மாதிரி பிரித்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ நார்மலாக வந்து 8 மணிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க 9, 10, 11 சாப்பாட்டுக்கு முன்னாடி வரையிலும் வேலை பார்த்தா போதும், ஸோ அதுக்கப்புறம் வந்துடலாம். ஸோ அதுதான் இருக்கக்கூடிய நாம்ஸு. ஆனால் அது எல்லா ஊராட்சிகள்லையும் அது நடைமுறைப்படுத்தப்படுதானா, அது கொஞ்சம். இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களை மாதிரி ஆட்களுடைய உதவியோட இது மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுடைய நேரடி கவனத்தை கொண்டு வரோம், நீங்கள் செஞ்சு கொடுத்துறீங்க. நம்மளும் நேரடியாக அப்படி தவறு நடக்கிற போது களத்தில் நின்று போராட்டி நம்ம வாங்கி கொடுத்துரும். இன்னும் தமிழ்நாட்டில் பல இடங்கள் அமலாகலை, அதை தான் நான் சொல்ல வரேன். அதில் நாம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்க 50% வேலை பார்த்தால் அவன் போதும், அவங்களுக்கு 280 ரூபா முழு சம்பளம். ஸோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அதுக்குள்ள ஒரு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 மணி நேரத்தை 4 மணி நேரமாக பிரிச்சுக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து அந்த ரூல்ஸை கடைபிடிக்கிறேங்கிற பேரில் போய் 4 மணி நேரத்தில் அவங்க 8 மணி நேரம் செய்கிற வேலையை நீ 8 மணி நேரம் செய்யாமல் 4 மணி நேரத்தில் அந்த பகுதி வேலையை நீ செஞ்சிட்டியா அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது சிக்கல் வரும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, வந்து நீங்கள் இப்போ இந்த 4 மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து அவன் 8 மணி நேரம் ஒரு செய்கிற வேலையை இவர் 4 மணி நேரம் செய்யணும்னா, அதுக்குரிய 4 மணி நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரோ அதில் பாதிங்கிற அளவுகோலாக வைக்கணும். இது பொதுவாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, இப்போ இல்லை நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யுங்கிறாங்க, அவங்களால முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்பில் போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து, இப்போ சமீப காலமாக வந்து இந்த புகைப்படம் எடுத்தல் பணி, காலையில் வந்து 7 மணிக்கே நீங்கள்லாம் வந்துடணும், பணித்தளத்துக்கு வந்துடணும், உங்களை ஃபோட்டோ எடுப்போம். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு 4 மணி நேரம்னா 9 மணிக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ என்னென்னா ஃபோட்டோ எடுக்கணுங்கிறக்காக 1 hour 2 hour அட்வான்ஸாக வாங்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 1 மணிக்கு அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்து 3 மணிக்கு தான் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம், 3 மணிக்கு முன்னாடி எடுக்க மாட்டோம், 3 மணிக்கு அப்புறம். ஏன் இந்த ஃபோட்டோ எடுக்கிற நடைமுறை எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இறுதி கொஸ்டினாக இதுக்கு, அதாவது இந்த நம்முடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கொஸ்டினாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை, இப்போ இதில் உள்ள இது வந்து ஒரு சிக்கலான கேள்வி. அதற்கு நம்ம பதில் சொல்லணும்னா என்னென்னா, அது ஒரு ஒரு பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய இது மேற்பார்வையிடுதல் கண்காணிப்பு பணியினுடைய நிமித்தமாக தான் இது நடக்குது. இப்போ நீங்கள் சொல்லலாம், வந்து ஒரு பஞ்சாயத்தில் இப்போ திடீர்னு வந்து 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்கப்பா, போகிறாங்க, சும்மா இருக்காங்க, வந்துடுறாங்க. சில பேர் வந்து இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியே கூட சொன்னீங்க, சிலர் இடையில போயிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பதற்காக நாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடைசி வரையில் அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் தான், மேற்பார்வை கண்காணிப்பு பண்ணுறதுனுடைய சிஸ்டம் தான் இது. ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது.
ஏன்னா வந்து அவங்கள எல்லாத்தையும் முழு நேரமாக அங்கே இருக்க வைக்கணும். அப்போ இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஒரு மாவட்ட அளவுலேயோ அல்லது வட்டார அளவுலேயோ இருந்துக்கிட்டு அதை ஈஸியாக மானிட்டரிங் பண்ணணும், எளிதாக கண்காணிக்கணும் அப்படின்னா புகைப்படம் ஒன்று தான். அப்போ அந்த சைட்டில் இருந்தாங்களா அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் 8 மணிக்கு வந்தப்போ புகைப்படத்தை கொடுத்துட்டு திருப்பி 3 மணிக்கு வந்து புகைப்படம் கொடுத்தாரு அப்படின்னா அதையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ வேலை பணிக்கு செல்லக்கூடியவர்கள் இது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பணி, இதை செய்யணுங்கிற மனப்பான்மையும், அங்கே கண்காணிக்கக்கூடியவர்கள் நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவரை எக்ஸ்கியூஸ் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கு மேனேஜ் பண்ணுற அந்த மாதிரியான இப்போ இது இல்லாமல் நாம் இதை ப்ராமிட்டாக பண்ணணுங்கிற மனநிலை இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வராது. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நமக்காக பல்வேறு விதமான கேள்விகள் அநேகமாக நீங்கள் பல நேரங்களில் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. மாற்றுத்தாளிகளுக்கு 100 நாள் வேலையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன மன சலை இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. ஒட்டுமொத்தமாக நாம் இது எல்லாம் நம்முடைய தோழர் ராமநிதி அவர்கள்ட்ட கேட்டுப்பட்டிருக்கோம். உங்களுக்கெல்லாம் இது திருப்திகரமாக இருந்துக்கும் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட தோழருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தோழர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதல் தகவலாக உங்களுக்கு ஏற்கனவே நம்ம தோழர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம், 100 நாள் வேலையில் புகைப்படம் எடுத்ததில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். 9 மணிக்கு 7 மணிக்கு வந்து புகைப்படம் எடுக்கிறது, மாலையில் வந்து 5 மணிக்கு 3 மணி வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்புறது, இது போன்ற விஷயங்கள், அது மாதிரி பஞ்சாயத்து தலைவர்களுடைய பல்வேறு இடங்களில் கடுமையான ஆதிக்கம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக 100 நாள் வேலையில் பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்காங்க. நம்ம கடந்த காலத்தில் நம்முடைய நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் பல போராட்டங்களை நடத்தி பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட இன்னமும் சில நடைமுறை சிக்கல்கள், இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோ உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல ஏற்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான சிக்கல்களை களைய சொல்லி வரக்கூடிய மே மாதம் 17ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் அலுவலகம் பனகல் மாளிகையில் இருக்குது. அங்கே நம்ம தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் திரட்டி ஒரு பெரிய முற்றுகை போராட்டத்தை நம்ம நடத்த இருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு பிறகு இப்போ நாம் சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிவகைகள் இருக்கும். உண்மையாக அரசாணைப்படி சட்டத்துக்கு புறமாக யாரும் நம்ம வேலை கேட்கல, சட்டத்துக்கு உட்பட்டு அரசாணை என்ன சொல்லப்பட்டிருக்கோம், 4 மணி நேரம் வேலையா 4 மணி நேரம், அதே போல் முழு ஊதியமா முழு ஊதியம், எங்களுக்கான நீல நிற அட்டையா நீல நிற அட்டை, எங்களை பணித்தலராக பொறுப்பாளராக நியமிக்கிறதா பணித்தல பொறுப்பாக நியமிங்க, எதையும் சட்டத்துக்கு புறமாக மாற்றுத்திறனாளி எங்கள்ட உடலில் ஊனம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சலுகையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அந்த சட்டப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்வதற்காக அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறிருக்கு. அந்த போராட்டத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கேற்கணும். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க, நம்முடைய நம் கோரிக்கைகளை வென்றெடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொண்டு, நண்பர்களே, இதுபோன்று பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு நான் தொகுத்து வழங்குகிறேன். இது கைகொடுக்கும் கை யூடியூப் சேனல். இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நம்ம இந்த செய்திகள்லாம் மக்கள்கிட்ட போய் சென்றதோ அந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட நம்முடைய சமூகம் பயன்பெறும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.